நான் ஒரு அம்மா பெற்றுக்கிட்ட குழந்தை. இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு அம்மா பெற்றுக்கிட்ட குழந்தை. குழந்தை பெற்றுக்கிட்ட அம்மா தான் உட்கார்ந்துருக்கிறீங்களே, நீங்கள் எப்படி குழந்தை பெற்றுக்கிட்டீங்க? வாயில் இட்லி தோசை பொங்கல் நாசிலாமா நீ குறைங்க இதெல்லாம் உள்ள விட்டீங்க. அது அப்படியே உள்ள போட்டு கர்ப்பையில் கண்ணு காது மூக்கோட ஒரு குழந்தை வெளியே வந்துச்சா? அந்த நீங்கள் பெற்றுக்கிட்ட குழந்தைக்கு கண்ணு காது மூக்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் உட்காந்து அதை எவ்வளோ சென்டிமீட்டர் வேணும் எவ்வளோ மில்லி மீட்டர் வேணும்னு உட்காந்து என்ன கலர் வேணும்னு ஆராய்ச்சி பண்ணி செஞ்சீங்களா, இல்லை அது தானாக அதுதான் உருவாயிருச்சா? அது எவ்வளோ ஆயிடுச்சு. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நமக்கு ரெண்டு விதமான அறிவு இருக்குங்க. ஒரு அறிவு என்னென்னா, இந்த இன்டர்நெட்டு டிவி பேப்பர் புக்கெல்லாம் படித்து ஸ்கூலுக்கெல்லாம் போய் காலேஜுக்கெல்லாம் போய் கற்றுக்கிற பார்த்தீங்களா, இது நாலேஜ், இது நம்ம புத்தி, நம்ம புத்தின்னு வச்சுக்கலாம். இன்னொன்று, இந்த இட்லி தோசை பொங்கல் சாப்பிட்டா ஜீரணமாகிறது, மலம் போகிறது, வாந்தி வர்றது, குழந்தை பெற்றுக்கிறது, இதெல்லாம் வந்து உடம்புடைய அறிவு. உடம்போட அறிவு வேற, நம்மளோட அறிவு வேறுங்க. இது புரிஞ்சுக்கிட்டாவே போகணும். எந்த அம்மாவாவது என்னைக்காவது ஒரு சப்பாத்தி எடுத்து வாயில் போட்டு கொஞ்சம் இருங்க, இந்த சப்பாத்தி வச்சு என் பொண்ணுக்கு வந்து கண்ணு செஞ்சுட்ருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? உங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. சப்பாத்திக்கு வாயில் போட்டு ஐயோ செல்வம் பாவம் வந்தினால் எவ்வளோ அவசரப்பட்டிருக்கானே இவனை காப்பாற்றுற காலையிலான்னு பார்த்து அதை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம உடம்பு பற்றி கவலை பண்ண மாட்டோம். அடிக்கடி ஏதாவது சொல்லுவேன், சில பேர் குழப்பிக்காதீங்க, சீரியலில் வர சில கேரக்டர் இருக்கும். செல்வத்தை பற்றி பேசுகிறாங்க, வேற ஒன்று செல்வம், நான் சொல்ற செல்வம் திருமதி செல்வம். கவலையெல்லாம் டிவியில் சப்பாத்தியில் கிடையாது. ஆனால் சப்பாத்தி உள்ளே போய் குழந்தை வெளியே வந்துருதா? எம்பிபிஎஸ் படித்து 4 பிஹெச்டி வாங்கின ஒரு டாக்டர் அம்மாவுக்கும் ஒரு குழந்தை பிறகு, ஏபிசிடி தெரியாத ஆவன் ஆனா ஆவன்னா தெரியாத ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறகு, ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கு. நிறைய படிச்சுட்டா 4 நல்ல குழந்தை பெற்றுக்கலாமா, இல்லை படிப்பறிவே இல்லைங்கிறக்காக கண்ணு கால் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிறீங்களா? இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நீங்கள் என்னதான் உங்கள் அறிவை பயன்படுத்தி நிறைய கற்றுக்கிட்டு மண்டைக்கு அறிவேற்றினாலும் அந்த அறிவு வேற, உடம்புடைய அறிவு வேற. இது புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. இது வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா வைத்தியர்களும் என்ன பண்றாங்கன்னா, தனக்கு நிறைய அறிவு இருக்கு நிறைய படிச்சிருக்கிறோங்கிற அந்த அதை வச்சுதான் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. அதனாலதான் குணப்படுத்த முடியல. இந்த அறிவு தேவையில்லை, உடம்புக்குள்ள ஒரு அறிவு இருக்குங்க, அந்த அறிவு வச்சு சுலபமா குணப்படுத்திடலாம். அதை பத்தி தான் நாம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே இந்த உடம்பு எவ்வளவு புத்திசாலித்தனமானது. இட்லி தோசை பொங்கல் சாப்பிடலாமலாமா, அது உள்ள போகுமாமா, ஒரு புது குழந்தையே வெளியே வருதுன்னா அந்த குழந்தைக்கு கண்ணு காது மூக்கு எல்லாமே ஒழுங்கா இருக்குன்னா, யோசிச்சு பாருங்க இந்த உடம்பு என்னன்னு சொல்றது. உலகத்துல ஒரு மிஷின் இருக்கா, அந்த மிஷின்ல இட்லி தோசை பொங்கல்லாம் போட்டுட்டு 10 மாசம் போட்டுட்டே இருக்கணும். 10வது மாசம் 2 பட்டன் இருக்கணும், ஆண் குழந்தை பெண் குழந்தைங்க அடிச்சா குழந்தை வரணும். அந்த மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒருவேளை அந்த மாதிரி ஒரு மிஷினை நான் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? எனக்கு நோபல் பரிசா? உலகத்தில் அதோட சிறப்பான பரிசை தர முடியாது. அப்படிப்பட்ட பரிசு தருவாங்க இல்லையா? அந்த மாதிரி எதாவது பண்ண முடியுமா? முடியாது இல்லை. அப்போ உலகத்தில் எந்த டாக்டராலையும் எந்த சயின்டிஸ்டாலையும் எந்த கொம்பாதி கொம்பனாலையும் முடியாத ஒரு விஷயத்த உங்க உடம்பு செஞ்சு கொடுத்துருக்குன்னா, உங்க உடம்புல இருக்கிற அறிவுக்கு முன்னால உலகத்தில் இருக்கிற எல்லா டாக்டருடைய ஞானியுடைய சயின்டிஸ்டோட அறிவும் கம்மி தானே. அப்போ உலகத்திலேயே நம்ம உடம்பு தாங்க ஞானி, நம்ம உடம்பு தான் டாக்டர், நம்ம உடம்பு தான் சயின்டிஸ்ட். இந்த உடம்புல இருக்கிற அறிவுக்கு முன்னால உலகத்தில் எந்த சயின்டிஸ்ட் பக்கத்தில் நிற்க முடியாதுங்க. இது புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த உடம்பு போயும் போயும் கேவலம் சர்க்கரை, பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சரு, எய்ட்ஸ் வருமாமா, இதெல்லாம் குணப்படுத்த முடியாத மாதிரி டாக்டர் வேணுமா, மருந்து வேணுமா, மாத்திரை வேணுமாமா? என்னடா என்ன கேன்சர் எய்ட்ஸுக்கே கேவலமான போய் சொல்ல நினைச்சுக்காதீங்க. எனக்கு முன்னால கேன்சர் எய்ட்ஸ் கேவலம்னு சொல்லல, அவங்கவுங்க உடம்புல இருக்கிற அறிவுக்கு முன்னால கேன்சர் எய்ட்ஸும் கேவலமான போய்தாங்க. அவ்வளோதாங்க, சாதாரண போய்தாங்க. நான் சொல்றது அவங்கவுங்க உடம்புல இருக்கிற அறிவுக்கு முன்னால சொல்றேன். எல்லா நோயும் நம்ம உடம்பே குணப்படுத்துறீங்க, ஆனா அதுக்கு சில சிக்கல் இருக்கு. இந்த சிக்கலை சரி பண்றது எப்படின்னு கத்துக்கிறது மட்டும்தான் வைத்தியமே தவிர
வேற ஒண்ணும் தேவையில்லை. எல்லா வீட்டு சமையல் பொருளையும் 50 பொருள் இருக்கா? தக்காளி, தேங்காய் எண்ணெய், பாசி பருப்பு, எண்ணெய் இருக்குது. எல்லாரும் சமையல் ரூம்ல போறீங்க, அதை எடுத்து இதை எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து அப்படி இப்படி இப்படி என்னமோ செய்யறீங்க. கடைசியில் பார்த்தா ஒரு 15 வகை கூட ஒரு இட்லி தோசை, பொங்கல், உத்தப்பம், ஆனியன் ரோஸ்ட் எல்லாம் வந்துருது. எல்லாத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் சொல்லி பாருங்களா? இட்லிக்கு தோசைக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணும் இல்லை, ரெண்டு மாவு தான். அதோட சைஸ் மாறுது, அதோடைய அதை செய்யற அந்த விதம் மாறுது, அவ்வளவுதான். நீங்க 50,000 வகை உணவு செஞ்சிருங்க, அந்த 50 பொருள் வச்சுதான் செய்யறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? பர்சன்டேஜ் மாறுது, முறை மாறுது, அவ்வளவுதான். இது புரிஞ்சுக்கிட்டா நம்ம உடம்பு பத்தி புரிஞ்சுக்கலாங்க. நம்ம உடம்பு இருக்கு இல்லைங்களா? உடம்பு தான் அம்மா, ரத்தம் தான் சமையல் ரூம். ரத்தத்தில் இருக்கிற கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம், ஜிங்க், ஆல்சாலிக்கு பாஸ்பரஸ் எல்லாம் இல்லைங்களா? இது சமையல் ரூம் இருக்கிற பொருள். உடம்புங்கிற அம்மா என்ன பண்ணுது? சமையல் ரூம்ல போயிட்டு அந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்து கர்ப்பை அப்படிங்கிற சமையல் ரூம்ல அப்படி இப்படி இப்படி செஞ்சு கண்ணு காது மூக்கெல்லாம் செய்யுது. நாம இட்லி தோசை பொங்கலை செஞ்சு மொத்தமா டைனிங் டேபிள் அடி வைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த உடம்பு என்ன பண்ணுது? கண்ணுக்காத மூக்கல்ல இட்லி தோசை பொங்கல் மாதிரி செஞ்சு மொத்த சமையல் முடிச்ச உடனே ஒரு குழந்தை வெளியே தள்ளிடு. அப்போ என் உடம்பு இருக்கு இல்லைங்களா? கண்ணுக்காத மூக்கல்ல யார் செஞ்சு கொடுத்தா? எங்க அம்மா. எங்க அம்மாக்கு எப்படி வந்துச்சு? எங்க அம்மா, அம்மாவுடைய ரத்தம் அவ்வளவுதான். இங்க உட்கார்ந்துருக்க அத்தனை பேருமே நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் நமது அம்மாவுடைய ரத்தத்தால் உருவாக்கப்பட்டது. இது உண்மைதானே? இதுக்கு ஒன்றும் சயின்ஸ் ஒன்றும் தேவையில்லை இல்லை. அப்போ ரத்தத்தை வச்சு புதுசா 5 குழந்தை அம்மா பெற்றுக்குவாங்களாமா? அந்த 5 குழந்தைக்கு 5 இருந்தே இருக்குமாமா? இந்த அம்மாவோட உடம்புல இருக்கிற ஒரு உறுப்புல நோய் வந்தா மட்டும் எதுக்கு டாக்டர், எதுக்கு மருந்து, எதுக்கு மாத்திரை? இவ்வளவுதாங்க. இந்த ரெண்டு லைன் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. ரத்தத்தை வைத்து ஒரு புது குழந்தையை உருவாக்க தெரிஞ்ச உடம்புக்கு, புது புது உறுப்புகளை செஞ்சு கொடுக்க தெரிஞ்ச உடம்புக்கு, அந்த உறுப்பில் ஒரு பிரச்சனையை மட்டும் இந்த ரத்தத்தை ஏன் சரி பண்ண முடியாது? கண்டிப்பா முடியுங்க, அவ்வளவுதான். இதை மட்டும் திரும்ப திரும்ப உங்க மனசுல யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். உங்க வீட்டு சமையல் ரூம்ல கோதுமாவை கெட்டு போச்சுங்க. கெட்டு போன கோதுமாவை எடுத்துட்டு வந்து அழகா சப்பாத்தி சுட்டி சூப்பரா இருக்கு, ரவுண்ட கரெக்டா இருக்குது, அடி வச்சிட்டீங்க. அதை சாப்பிட்டு துப்புறாங்க, சி சப்பாத்தி அது திட்டுறாங்க. என்ன பண்ணுவீங்க? இப்ப சப்பாத்தியில பிரச்சனையா? அம்மா உங்ககிட்ட பிரச்சனையா? சமையல் ரூம்ல பிரச்சனையா? கோதுமாவில பிரச்சனையா? கோதுமாவில பிரச்சனை. அப்ப கோதுமாவை கெட்டு போன கோதுமாவை எடுத்து நல்ல கோதுமா வச்சுட்டா சப்பாத்தி ஒழுங்கா வந்துருமா? முடிஞ்சு போச்சு. இது புரிஞ்சா போதுங்க. கர்ப்ப காலத்துல ஒரு அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ரத்தத்துல சமையல் ரூம்ல கால்சியம் கெட்டு போச்சு. சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த உடம்பு என்ன பண்ணும்? கெட்டு போன கால்சியத்தை சமையல் ரொம்ப எடுத்துட்டு வந்து கர்ப்பையில ஒரு குழந்தைய உருவாக்கணும்ல. அப்போ எங்கெங்கெல்லாம் அந்த குழந்தைக்கு கால்சியம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் கெட்டு போன கால்சியத்தை வச்சு குழந்தை வெளியே தரலாம். குழந்தை ஊனமா பிறக்கும், சிசியர் நடக்கும். உடனே குழந்தை ஊனமா பிறக்கிறதுக்கு கால்சியம் தான் காரணம் வச்சுக்காதீங்க. நான் ஒரு சாம்பிளுக்கு சொன்னேன், ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போனா அந்த கெட்டு போன பொருளால் குழந்தை கெட்டு போக பார்த்துக்கிறீங்களா? அப்ப ஒரு குழந்தை உணவு பொருள் சிசியர்களுக்கு என்ன காரணம்? ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா. ரெண்டாவது, சமையல் ரூம்ல உப்பு இல்ல, உப்பு டப்பா காலியாயிருக்கு. நீங்க பயங்கரமான புத்திசாலி அம்மா, அழகா சமையல் பண்ணி நிறைய சமையல் பண்ணி வச்சுட்டீங்க. எல்லாரும் சாப்பிட்டு திட்டுறாங்க, என்னம்மா சாப்பாடு சரியில்லை, நல்லா தான் பண்ணிருக்கீங்க, ஒழுங்கா தான் பண்ணிருக்கீங்க, உப்பு ஒண்ணுதான் இல்ல. அப்போ உப்பு டப்பா ஒண்ணு மட்டும் இல்லைன்னா மொத்த சமையல் சாப்பிட முடியல இல்ல? இது புரிஞ்சுட்டு அடுத்து புரிஞ்சிடலாம். கர்ப்ப காலத்துல ஒரு அம்மாவுடைய ரத்தத்துல ஜிங்க் இல்லைங்க, ஜிங்க் டப்பா காலி. இந்த உடம்பு என்ன பண்ணும்? இந்த குழந்தைக்கு எங்கெங்கெல்லாம் ஜிங்க் வைக்கிறோமோ வைக்காம வெளிப்படை தலையும். அப்ப சில உறுப்புகள்ல பாதிப்பு இருக்குமா? சில டேமேஜ் இருக்குமா? அப்ப குழந்தை மூலமா தான் பிறக்கும், சிசியர் நடக்கும். உடனே ஜிங்க் பிடிச்சிக்காதீங்க. நான் ஒரு சாம்பிளுக்கு சொன்னேன், ஏதாவது ஒரு பொருள் இல்லாம போனோம். அப்போ நீங்க என்ன பண்ண போறோம்னா, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா அதை எப்படி சரி பண்றதுன்னு உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க போறோம். ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னா அதை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறோம். கொடுத்தாலும் அது ஒழுங்கா விஷயம்னாலும் நல்ல குழந்தை பிறக்குமா? திசை நடக்காதா? முடிஞ்சு போச்சு. ரெண்டு காரணம். மூணாவது காரணம், ஒவ்வொரு மனிதனோட ஹைட்டு வெயிட்டு வயசுக்கு தகுந்த மாதிரி ரத்தத்துக்கு ஒரு அளவு இருக்குங்க. 4, 4.5, 3 இருக்கு. அது ஒழுங்கா இருக்கும்.
உங்க உடம்புல எவ்வளவு லிட்டர் ரத்தம் இருக்கணுமோ அது ஒழுங்கா இல்லைன்னா ரத்தத்தின் அளவு கம்மியா போச்சுன்னு வச்சுக்கல, இதுக்கு பேரு ரத்த சோகை, அனிமிக், ஹீமோகுளோபின் கவுண்ட் கம்மி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஏன் சொல்றாங்க? ரத்தம் கம்மியா போச்சு. புரிஞ்சுக்கங்க, ஒரு அம்மாவுடைய ரத்தத்துல அளவு கம்மியா போடலாமோ, இந்த அம்மா குழந்தைக்கு ரத்தம் கொடுக்கணும்ல கருவில, இந்த அம்மாவுக்கு ரத்தம் கம்மியா இருக்கு, எப்படி குழந்தை கொடுக்க முடியும்? அப்ப சில சிக்கல் வருமா? அப்ப குழந்தை உணவு பிறகு சிசேரியன் ஆகும். அப்ப மூணாவது காரணம், ரத்தத்தின் அளவு கம்மியா போனா, உங்களுக்கு ரத்தத்தின் அளவு கம்மியா போனா அதை எப்படி சரி பண்றதுன்னு நாம சொல்லிக் கொடுக்க போறோம். அதை சரி பண்ணிட்டா மூணாவது காரணம் சரி பண்ணிடலாம். நாலாவது காரணம், மனசு கெட்டு போனா குழந்தை கெட்டு போகும். கர்ப்ப காலத்துல அந்த அம்மாவுக்கு அஸ்மதிக்கு சண்டை, மனசுக்கு பிடிக்காத கல்யாணம், இல்ல மாமியார் கொடுமை, இல்ல ஏதோ பிரச்சனை, சிக்கல், பணச்சிக்கல், யோசிச்சு பாருங்க. கர்ப்ப காலத்துல 10 மாசத்துல இந்த அம்மாவுடைய மனசு பாதிச்சா அந்த பாதிப்பு குழந்தைக்கு தெரியுமா தெரியாதா? உங்க மனசு எப்படி இருக்குன்னு எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லயாவது, எந்த பிளட் டெஸ்ட்லயாவது என்னைக்காவது தெரிஞ்சிருக்கா? எடுத்து எடுத்து பார்த்து பார்த்து பிளட் டெஸ்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் தானே பாக்குறீங்க. உங்க மனசு யார் பார்த்தா, எந்த டாக்டர் வந்து உங்க மனசு எப்படி சொன்னாங்களா? மனசை சரி பண்ணாம குழந்தை ஒழுங்கா பெற்றுக்க முடியாதுங்க. பல பேருக்கு சந்தேகம், மனசுக்கும் உடம்புக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லை, இவர் இப்படி சொல்றாருன்னு கண்டிப்பா சம்மந்தம் இருக்கு. ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு உணவு இருக்குது, எடுத்து சாப்பிடுறீங்க, சாப்பாடு சூப்பரா இருக்குங்க. கேக்குறாங்க, எப்படி சாப்பாடு இருக்கு? சூப்பர் சாப்பாடு அப்படிங்கிறீங்க, உட்கார்ந்து இருக்கீங்க சந்தோஷமா. திடீர்னு ஒரு அம்மா வந்து, இங்க இருக்கிற சாப்பாட்டை யார் சாப்பிட்டாங்கன்னு கேக்குறாங்க. நான் தான் சாப்பிட்டேங்க, என்ன விஷயம் கேக்குறீங்க? ஐயோ, அதுல பள்ளி விழுந்துருதுங்க, தூக்கி வீசுறதுக்காக வச்சிருந்தேன், அதையா சாப்பிட்டீங்கன்னு சொன்ன உடனே மாந்தி வருது. மாந்தி எடுத்தது புத்தியா மனசா உடம்பா? உடம்புக்கும் மனசுக்கும் புத்திக்கும் வித்தியாசம் இருக்குங்க. நல்லா கேட்டுக்கு, இது புரிஞ்சிச்சுன்னா எல்லாம் புரிஞ்சுக்கும். பள்ளி விழுந்த சாப்பாட சாப்பிட்டா விஷம்னு உங்க புத்தியில ஒரு ரெக்கார்ட் இருக்கு. அந்த ரெக்கார்ட் உங்க மனசு போய் பயமுறுத்துது. பயப்பட்ட மனசு என்ன பண்ணுது? அந்த மனசு போய் உடம்புக்குள்ள போய் வாதி வச்சிருச்சு. புரிஞ்சுங்களா? இதே ஒரு 5 மாசம் குழந்தை, அது பள்ளி விழுந்த பாலை கொடுத்துருக்கேன், அது குடிச்சிருக்கோம். ஒரு 6 மணி நேரம் கழிச்சு, பாப்பா பாப்பா நீ குடிச்ச பால் இருக்குல்ல அதுல பள்ளி விழுந்துருக்குன்னு சொல்லுங்க. அது சரி, வாந்தி எல்லாம் வராது. ஏன் குழந்தைக்கு வாந்தி வரல? பள்ளி விழுந்த சாப்பாட்டை விஷங்கிறது குழந்தைக்கு தெரியாது. அப்போ புரிஞ்சுக்கங்க, வாந்தி எடுத்தது யாரு? புத்தி மனசும் சேர்ந்து உடம்ப கெடுத்தது. புரிஞ்சுங்களா? உடம்புக்கும் மனசுக்கும் புத்திக்கும் அவ்வளவு சம்பந்தம் இருக்கு, சும்மா இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சந்தோஷங்க, அப்படியே சுவாகமா உட்காந்துருப்பாங்க. திடீர்னு போன் வரும், ஏமா எங்கம்மா இருக்க வீட்டுல இருக்கிற உங்க மாமியார் கை உடைஞ்சிருச்சு. ஐ அப்படியா, என்ன சந்தோஷம் வருது? ஒரு கையில உடஞ்சு ரெண்டும் உடைச்சலாம், உடலாம், ஒரு ஒரு ஆபீஸ்ல ஒருத்தர் சொங்கி மாதிரி ஆபீஸ்ல வேலை செஞ்சிருக்காரு, அவங்க கொண்டாடி போன் பண்றாங்க. எங்க இந்தியாவில எங்க அம்மா அர்ஜென்டாமா உடம்பு சரியாமா, டிக்கெட் போட்ட உடனே கிளம்ப, வரக்கு 1 மாசம் அதுவும் வீட்டை பாத்துக்கங்க அப்படின்னு சொன்னா சத்தியமா சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அம்மனி 10 நாள் 30 நாள் தொலைஞ்சா நிம்மதியா மலேசியால நிம்மதியா இருந்தா அவன் இந்தியாவில் இருப்பான் சந்தோஷம் இருக்கா இல்லையா? உடனே இப்படி எழுதிட்டு இருப்பாரு, இப்படி ஆயிடுவாரு, எல்லாம் பிளான் பண்ணிடுவாரு, சந்தோஷமா இருப்பாரு. ஒரு 1/2 மணி நேரம் ஆகுங்க, மறுபடியும் அம்மா அப்படி ஃபோன் பண்ணுவாங்க. எங்க நான் ஊருக்கு போகல, என் தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டாலாம்மா, எங்க அம்மா பார்க்கறதுக்கு ரொம்ப சீரியஸா இல்லையாம, எங்க அம்மா எழுதிட்டாங்க, சௌக்கியமா இருக்காங்கம்மா, நான் போகணுங்க கட் பண்ண உடனே மறுபடியும் புஷும் ஆயிடுவாங்க. ஏமாத்திட்டாலே, நம்பி எவ்வளவு பிளான் போடுறாங்க பாருங்க. எல்லாம் மனசுல தான் இருக்குது, 5 நிமிஷம் தான், 1 நிமிஷம் தான், 1 செகண்ட் தான், மனசுக்கு போட்டு சந்தோஷம் போதும், உடம்பு எல்லா நோயும் குணமாயிடும். சந்தோஷமா இருக்கும் விஷயம் கேட்டு தலைவலி இருக்கும், தலைவலியா இருக்கும் ஒரு விஷயம் கேட்டா தலைவலி காணாம போயிடும். மனசுதான் காரணம் எல்லாத்துக்குமே. அப்ப கர்ப்ப காலத்துல ஒரு பெண்ணுடைய மனசை பத்தி யாருமே யோசிக்கிறதே இல்லைங்க.
அங்கதான் இருக்கு பிரச்சனை. அப்ப அதுல சிக்கல் இருந்தா அது உடம்பு தெரியுமா பாதிக்குமா? அஞ்சாவது அறிவு, உடம்புக்குள்ள அறிவு இருக்கா, அந்த அறிவு பாதிக்குமா கெட்டு போகுமா? சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஆறு விரல் ரெண்டு தலை ஒட்டி பிறந்துச்சு, நாலு காலு, இப்படி வித்தியாசமான குழந்தைகள் டிவி பேப்பர்ல பாக்குறீங்களா? ஏன் உடம்புக்குள்ள அறிவு இருக்குங்க, அது அஞ்சு விரல் வைக்கணும் தெரியுமா இல்லையா? ஏன் ஆறு வச்சுடுச்சு, அறிவு கெட்டு போச்சு. அப்போ உடம்புல இருக்கிற அறிவு கெட்டு போற வாய்ப்பு இருக்குன்னு புரியுதுங்களா? அப்போ ஒரு குழந்தை ஊனமா பிறக்கிறதுக்கும் சிசியர் நடக்கிறதுக்கும் அடிப்படை காரணம் அஞ்சு. ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போயிருந்தா, ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் இல்லாம போயிருந்தா, ரத்தத்தின் அளவு கம்மியானாலோ அதிகமானாலோ மனசு கெட்டு போனா, உடலில் உள்ள செல்களுக்கு அறிவு கெட்டு போனா, ஓகேங்களா? அப்போ இந்த அஞ்சையும் ஒழுங்குபடுத்துறது எப்படின்னு நாம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். இதை யார் ஒழுங்கா வச்சுக்கிறீங்களோ கண்டிப்பா பிரசவம் வீட்டுலதான் நடக்கும், சுகப்பிரசவம், அழகான ஆரோக்கியமான குழந்தைதான் பிறக்கும். நான் கேக்குறேன், எல்லாருமே கர்ப்பவானவங்க ஆஸ்பத்திரி போறீங்களா? அயன் டேப்லெட் கால்சியம் டேப்லெட் சாப்பிடுறீங்களா? ஸ்கேன் பண்றீங்களா? பிளட் டெஸ்ட் பண்றீங்களா? பத்து மாசம் டாக்டர் சொல்ற எல்லா விஷயத்தையும் ஒழுங்கா தான் ஃபாலோ பண்றீங்க, அப்புறம் என்ன இதுக்கு சிசரி பண்றாங்க? யாராவது கேட்டீங்களா? சார் ஆரம்பத்தில் உங்ககிட்ட தான் வந்தேன், எல்லா ட்ரீட்மெண்ட் நான் உங்ககிட்ட தான் பார்த்தேன், எனக்கு ஏசா சிசரி பண்ணி கேட்டீங்களா? இப்பெல்லாம் ஒரு சுகப்பிரசவம் அப்படின்னா உலகமாக அதிசயமா இருக்கு. அந்த காலத்துல தாத்தா பாட்டி கேட்டு பாருங்க, எல்லா வீட்டுலதான் பிரசவம், தகுதி கிட்ட அம்மா வந்தா பிரசவம் பார்த்துட்டு போவாங்க. இப்ப யாருக்கு பிரசவத்துக்கு தெரியல, எல்லாமே ஜென்ரல் நாலேஜ் இருக்கு. எஸ்எம்எஸ் தெரியுமா? எம்எம்எஸ் தெரியுமா? இன்டர்நெட், பேஸ்புக், ஒருத்தர் பேஸ்புக் இல்ல கேட்டா என்னது பேஸ்புக் தெரியாதா? எவ்வளவு கேவலமா பேசுறீங்க! குழந்தை பிறந்தா எத்தனை நெஞ்சு தள்ளி தொப்பு கடி வெட்டணும் தெரியுமா? இதுதான் கேவலம். எப்படி முடிச்சு போடணும் தெரியுமா? தலை வந்தா எப்படி இருக்கணும் தெரியுமா? கால் வந்தா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. Facebook தெரியும், இமெயில் தெரியும். ஒரு பெண்ணுக்கு தெரிய வேண்டிய அத்தியாவசியமே தெரியல, குழந்தை எப்படி பெற்றுக்கிறமே தெரியல. அதுதான் பயம். கிராமத்து பக்கம் தாத்தா பாட்டி போறீங்க, ஊருக்கு போறீங்கல்ல, ஏதாவது கிராமத்துல போய் தாத்தா பாட்டி சும்மா இல்லது எங்க பெரிய டெக்னிக்கல் ஆண்டி போக வேண்டாம். தாத்தா பாட்டி பாரு, பாட்டி போய் கேளுங்க, பாட்டி நீ எப்படி பாட்டி குழந்தை அவங்க அந்த காலத்தையும் பேசுவேன், கேட்டு இருந்தா போதும். பயம், அந்த பயத்தை சிசரி பண்ணிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு தோட்டத்துல இருப்பேங்க, அங்க மாடு ஆடு எல்லாம் இருக்கும். நான் ஒன்றா இருக்கிறேன், அந்த தோட்டத்து ஓனர் இருப்பார், பதினஞ்சு பேர் வேலை செய்யறாங்க. மாடு கண்ணு போற ஸ்டேஜ், இன்னைக்கு கண்ணு போடுன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் ஃபோன் பண்ணாங்க, கலந்து டாக்டர் வந்தார். அவர் வந்து பார்த்துட்டு அவருக்கு ஏதோ வீட்டில் வேலை இருக்காட்டிருக்கு. என்ன சொன்னீங்களா, மாட்டை பார்த்தா இப்படி ஒரு ஆறு மணி சாயந்தரம் ஆயிரம் மணி குட்டி போறதுக்கு அப்படின்ட்டு இதோ போயிட்டு தான் போயிட்டு. அந்த அம்மா இருந்துச்சு, அந்த அம்மா சொல்லுது, ஓனர் இருக்கிறாரு, டாக்டர் இருக்கிறாரு, பத்து பேர் வேலை செய்யறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு அந்த கண்ணு போறது பத்தி தெரியாது. சொல்லுச்சு, சரி வந்து நானும் அந்த அம்மா எல்லாம் இருக்கிறோம். ஓனர் எங்க கிளம்பி போயிட்டாரு, வேலை செய்யறவங்க எங்க போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தா அந்த மாடு கத்துது, அப்படி நாட்டுலாம் வெளியே வருது. கத்தனை பார்த்தா பயமா இருக்கு. பயப்படுது, ஐயோ யாருமே இல்லையே, யாருமே இல்லையே, என்ன பண்றது இல்லையேன்னு அது வரைக்கும் எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்த அந்த அம்மா உடனே சின்ன பையனை கூப்பிட்டு, எங்க வாடா, பத்து ரூபாய் கொடுத்து அந்த முனியப்பன் கோயில போயிட்டு கற்பூரம் பத்து வீடா கழிச்சு. அது வரைக்கும் காலையில இருந்து கடவுள் இருக்காரு, குழந்தை பெற்றுக்கணும்னு யாருமே அக்கறை இல்லை. டாக்டர் தேவைப்படுறாரு, யாருமே இல்லாத பண்ண மாட்டாங்க. நான் சொன்ன பாத்தீங்களா, கடைசியா கடவுள் வந்தாரு. அப்புறம் போய் அந்த பையன் ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் குளத்துக்கு போந்துருச்சு, எடுத்தாச்சு, அதை முடிஞ்சு போச்சு. நானும் அந்த அம்மா மட்டும்தான் இருந்தோம், சாக்கு எடுத்தோம், அது கீழே விடும்போது தை தலை பிடிச்சோம், கீழே விட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. சுகப்பிரசவம் நல்லா இருந்துச்சு, யாருமே இல்லை சுகப்பிரசவம். இருந்திருந்தா அது மாடாமல் சுகப்பிரசவம், மனசுல இருந்தா இன்னும் ஆம்புலன்ஸ் கொண்டு போய் உள்ள வந்து அறுத்து எடுத்துருப்பாங்க. பயம்தான் காரணம். யோசிச்சு பாருங்க, இந்த காலத்துல தான் இந்த சிசேரி வந்துச்சு.
இத்தனை பரம்பரை பரம்பரையா அந்த மாதிரி படத்தையுமே இல்லை இல்லை, நல்லா தான் இருந்தாங்க, எல்லா படம் நல்லா தான் இருக்காங்க. இப்போ 50 வயசு 60 வயசு இருக்கிற ஒருத்தரை விட 90 வயசு இருக்கிற தெம்பா தான் இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற 20 வயசு பையன் இருக்கிற தெம்பை விட 50 வயசு அதிகமாக தான் இருக்கு, நல்லா சௌக்கியமாக தான் இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க, பயம் தான் காரணம். புரியல, தெரியல, குழந்தைனா தெரியல, பெற்றுக்கிறது தெரியல, ஒன்றும் தெரியல, அந்த பயத்தில் நாங்கள் விஷயம் பண்ணிடுறோம். அதனால இந்த 5 விஷயம் மட்டும் யாரு கத்துக்கிறீங்களோ சௌக்கியமா சந்தோஷமா வீட்லயே கண்டிப்பா சுகப்பிரசவம் மட்டும்தான் நடக்கும், அவ்வளவுதான்.